ஜெயலலிதா மரணத்திற்கு இந்த மருந்துகள் தான் காரணமா? அப்பல்லோ மேலும் 5 சந்தேகங்களும். ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை என்ன என்பது உள்ளிட்ட விஷயங்களுக்குள் போக நாங்கள் விரும்பவில்லை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்வதற்கான அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. ஜெயலலிதா எப்படி இறந்தார் என்ற விவரம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும். அவருடைய மரணத்தில் மர்மம் உள்ளது என யார் வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம். ஜெயலலிதா சாவில் மர்மங்கள் உள்ளன என்று பொதுமக்கள் சந்தேகப்படுகின்றனர். பத்திரிகைகளில் பலவிதமான செய்திகள் வந்தன. ஜெயலலிதா நடந்தார் என்று சிலர் பேட்டி கொடுத்தனர். ஜெயலலிதா டிவி பார்க்கிறார் என்று மற்றொரு நாள் மற்றொருவர் பேட்டி கொடுத்தார். அடுத்த சில நாட்களில் ஜெயலலிதா வீடு திரும்புவார் என்று அப்பல்லோ நிர்வாகம் கூறியது. எம்ஜிஆர் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்ற போது அது தொடர்பான வீடியோ புகைப்படம் பத்திரிகைகளுக்கு வழங்கப்பட்டன. ஏன் அப்படி ஒரு நிலை ஜெயலலிதா விஷயத்தில் இல்லை? சாதாரண ஒரு குடிமகன் என்கின்ற முறையில் ஜெயலலிதாவின் சாவில் எனக்கும் பல சந்தேகங்கள் உள்ளன. அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்வு செய்த நிர்வாகிகள் அவரிடம் தீர்மானத்தின் நகலை கொடுத்த தருணங்களில்தான் இப்படி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் உயர்நீதிமன்ற நீதியரசர் வைத்தியநாதன். ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் மனநிலையாகவும் இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டன. முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதியரசர் எழுப்பிய சந்தேகங்களின் அடிப்படையிலேயே நாங்களும் கேள்வி எழுப்புகிறோம். தொலைக்காட்சி விவாதத்தில் அதிமுக நிர்வாகிகள் பேசும்போது அம்மா மரணத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று கூறுகின்றனர். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேசும்போது மருத்துவர்கள் சொல்கின்ற தகவல்கள் தவறாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறுகிறார். அரசியல் ரீதியாக முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தை அணுக நாங்கள் விரும்பவில்லை. நீதிமன்றம் சொல்வதை போலவே மருத்துவ ரீதியாக இந்த விவகாரத்தை அணுகுகிறோம். நாங்கள் முன்வைக்கும் 5 கேள்விகளுக்கு அப்பல்லோ மருத்துவமனை விளக்கம் தருமா என ஆதங்கத்தோடு பேசினார் சூழலியலுக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் புகழேந்தி. அவர் எழுப்பும் கேள்விகள் இதோ. 1. அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்படும் முன் சில நாட்களாக காய்ச்சலால் அவதியுற்ற நிலையில் சுயநினைவு இழந்த நிலையில்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா? ஆம் எனில் சுயநினைவு இழக்க காரணங்கள் யாவை? சிகிச்சைக்காக அவரை அனுமதித்ததில் காலதாமதம் ஏற்பட்டதா? 2. முதல்வரின் உறுப்புகள் நன்றாக செயல்பட்ட நிலையில் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கும்போது இதய துடிப்பு முடக்கம் கார்டியாக் அரெஸ்ட் வருவதற்கான காரணங்கள் யாவை? அது திடீரென ஏற்பட்டதா அல்லது மெல்ல ஏற்பட்டதா? இதை கண்டறிந்த பின் உடனடி சிகிச்சை அளிக்க காலதாமதம் ஏற்பட்டதா? 3. அப்படி நின்ற இதய துடிப்பை சீராக்க எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது? 30 முதல் 40 நிமிடங்கள் ஆனது என பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. அப்படியெனில் மூளைச்சாவை தடுக்க முடியாது. முதல்வருக்கு எக்மோ கருவி பொருத்தப்பட்டது உண்மையா? மருத்துவ ரீதியாக மூளைச்சாவை தடுக்கவே எக்மோவை பயன்படுத்துவார்கள். 4. முதலமைச்சரை காப்பாற்ற முடியாமல் போனதற்கு மறைமுக காரணிகள் இருந்ததாக அப்பல்லோ மருத்துவமனையின் அறிக்கையில் வெளியானது. அவை என்ன என்பது விளக்கப்படவில்லையே ஏன்? உதாரணம், முதல்வருக்கு இருந்த சர்க்கரை நோய் பாதிப்பு. 5. இவை எல்லாவற்றையும் விட குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. மன அழுத்தத்தை குறைப்பதற்காக புரோபிட்டன் 75 மில்லிகிராம் மருந்தை ஜெயலலிதா எடுத்ததாக சொல்கிறார்கள். இந்த மருந்தை அவர் எடுத்துக் கொண்டாரா? சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட பயோகிளிட்டசோன், ரொசிக்ளிப்டசோன் போன்ற மாத்திரைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதா? புரோட்டோபினும் பயோகிளிட்டசோனும் இருதய துடிப்பை பாதிக்கும் என மருத்துவ ஆய்வுகளில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றில் ஜெயலலிதாவிற்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த தவறான மாத்திரைகள் கொடுக்கப்பட்டன என செய்தி வெளியிட்டுள்ளது. புரோட்டோபின் கொடுத்தாலே இருதய துடிப்பில் மாற்றம் ஏற்படும். அப்பல்லோ மருத்துவமனையின் இமெயில்களில் இந்த தகவல் கசிந்துள்ளது என அந்த தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது என விவரித்தார் மருத்துவர் புகழேந்தி. December 3 இரவில் அவருக்கு செயற்கை சுவாசம் துளி அளவும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு முந்தைய அப்பல்லோ அறிக்கையில் செயற்கை சுவாசம் அளிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தது. இதில் எந்த உண்மையும் இல்லை. December 4 இறப்பு ஏற்பட்டிருக்குமா என்ற சந்தேகமும் எங்களுக்கு எழுகிறது. ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அனைத்து உரிமைகளும் பொதுமக்களுக்கு இருக்கிறது. அதை தெளிவுபடுத்தாமல் கடந்து செல்வதிலிருந்தே சந்தேகங்கள் வலுக்கின்றன. அரசியல் ரீதியாக அணுகாமல் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறைகள் பற்றி வெளி உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அரசு நிர்வாகத்திற்கும் அப்பல்லோ மருத்துவமனைக்கும் இருக்கிறது என்றார் நிதானமாக.